இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு காணொளியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியிலும் ஆவடி பகுதியை சேர்ந்த போதகர் தாமஸ் ராஜ் ஐயா அவர்களை பற்றி சற்று விரிவாக காணலாம். உண்மையும் எளிமையுமான ஒரு மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த ஒரு சம்பவம் தான் இது. போதகர்கள் அநேகர் இருக்கலாம், ஆனால் தகப்பன்கள் சிலர் மாத்திரமே இருக்க முடியும். அதுபோல தகப்பன் உள்ளம் படைத்த ஒருவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். சென்னை ஆவடி ஏசிஏ சபையின் தலைமை போதகர் ஏ தாமஸ் ராஜ் 1945 ஜூன் 28 தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார். பின்னர் 4 மாவடியில் வளர்ந்தார். 13 வயதில் அவர் தனது தாயின் கடுமையான வளர்ப்பையும் கண்டிப்பையும் தாங்கிக் கொள்ள விரும்பாமல் பள்ளி படிப்பை விட்டுவிட்டு வீட்டை விட்டு ஓடிவிட்டார். சென்னை ஆவடியில் ஒரு சிறிய கடையில் கூலி வேலை செய்து பின்னர் வேலை தேடி பம்பாய்க்கு சென்று கெட்ட நண்பர்களின் சகவாசத்தில் ஈடுபட்டு பல்வேறு பாவ பழக்கங்களுக்கு அடிமையானார். இதற்கிடையில் தந்தையின் குடிப்பழக்கத்தால் அவரது குடும்பம் அனைத்து செல்வங்களையும் இழந்து இறுதியில் ஒரு புதிய வாழ்க்கையை தேட சென்னைக்கு புறப்பட்டது. நிம்மதியையும் நம்பிக்கையையும் இழந்த நிலையில் தனது 21வது வயதில் தாயாரை கடைசியாக பார்க்க சென்னை வந்த அவர் மனம் வெறுத்து ஓடும் ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள திட்டமிட்டார். அவர் தனது வாழ்வை முடிப்பதற்கான மணி நேரங்களை எண்ணிக்கொண்டிருந்த போது அவரின் சகோதரரின் நண்பர் கோவிந்தசாமியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இந்துவாக இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கோவிந்தசாமி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திற்கு வருமாறு கட்டாயப்படுத்தினார். பல வாக்குவாதங்களுக்கு பிறகு அவர் இறுதியாக ஒப்புக்கொண்டார். அன்று மாலை கர்த்தர் அவரது வாழ்க்கையை தொட்டு அவரது பாவ வாழ்க்கையிலிருந்து தற்கொலை எண்ணங்களிலிருந்து அவரை விடுவித்தார். 3 சகோதரிகள் மற்றும் 1 வயதான தாயை கொண்ட அவரது குடும்பத்தை தனி ஒருவனாக பராமரிக்க வேண்டியிருந்த சூழலில் இருந்தபோது கடுமையான வறுமை மற்றும் பசியின் மத்தியில் கர்த்தர் அவரை முழுநேர சேவைக்கு அழைத்தார். சென்னை அப்போஸ்தலிக் கிறிஸ்தவ சபையின் நிறுவனரான மறைந்த ஜி சுந்தரம் பாஸ்டர் மூலம் ஊழியத்திற்காக 7 வருடம் பயிற்சி பெற்றார். அவரிடமிருந்து ஊழியத்தில் சோதனைகளை எதிர்கொள்ளுதல், எளிமை, நேர்மை மற்றும் அர்ப்பணிப்புடன் வாழ கற்றுக்கொண்டார். சுகந்தி தேவ கிருபாயுடனான திருமணத்திற்கு பிறகு அவர் ஆவடியில் ஊழியராக பொறுப்பேற்றார். அதே இடத்தில் அவர் அரிசி வண்டி இழுக்கும் கூலி வேலையையும் செய்தார். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். ஊழியம் வளர்ந்து பெருகியது. 100 கணக்கான போதகர்கள், தலைவர்கள் மற்றும் 1000 கணக்கான விசுவாசிகளை வளர்க்கவும் வழிநடத்தவும் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். கர்த்தரை நம்பி ஆரம்பித்த எளிமையான ஊழிய பாதை நாளுக்கு நாள் விரிவடைந்து விசாலமானது. தாமஸ் ராஜ் பாஸ்டரின் 5 பிள்ளைகளும் திருமணமாகி இன்று பல்வேறு ஊழியங்களை கர்த்தருக்கு செய்து வருகின்றனர். கடந்த மாதம் அவரது 50வது வருட ஊழிய நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தபடியே புதிய பேராலயத்தை சிறப்பாக எவ்வித கடனுமின்றி கட்ட கிருபை செய்தார். பாஸ்டரின் எளிமையும் அலட்டல் இல்லாத ஆரவாரமற்ற ஊழிய வாழ்வும் அவரது பிள்ளைகள் வாழ்வில் தொடர்கிறது. சாதாரணமானவர்களை வைத்து அசாதாரணமான காரியங்களை செய்யும் கர்த்தரின் கரம் அவர் சந்ததிகளின் மேலும் இருக்கிறது. தலைமுறைகளை தாண்டிய இப்பயணம் தொடரட்டும். தெய்வீக ஆறுதலும் பலனும் மென்மேலும் அவரது குடும்பத்தினரை முரட்டும். இன்று அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாளில் அவர் நம்மிடையே இல்லை. ஆனாலும் அவர் விட்டு சென்ற ஊழியமும் விசுவாச மக்களும் பிள்ளைகளும் ஊழியர்களும் நம்மோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆறுதலுக்காக, எதிர்கால ஊழியத்திற்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். இது போன்ற பரிசுத்தவான்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையாகவே மகிழ்ச்சியை அளிக்கிறது. இதுபோல அநேக பரிசுத்தவான்கள் உருவாக நம் தேசத்திற்காய் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்க செயல்படுவோம், இணைவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அவரின் பணியில் ஜாஸ்மின் எலிசா. நன்றி, வணக்கம்.